Hi fam, welcome to DVL Tiny Step. If you are channel, subscribe to the bell icon and tap on the bell icon. If you want to see this kitchen tour, this is my kitchen. My kitchen entrance is here. This is a rent home. Just a very small video, very beautiful design. That's why in the week, I have a kitchen area. Every kitchen is happier. All people are very positive. அப்படிங்கிறது ஒரு thought என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பேசிக்கிட்டே செய்யற இடமோ எனக்கு அதுதான் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தானா அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு போறப்போ அது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா போதும் பாருங்க அப்படியே ஒரு ஹாப்பி வரும் பாருங்க அது செம்ம ஹாப்பி ஃபீலிங் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கிச்சன்ல தான் நான் எனக்குள்ளே நானே பேசிக்கிறது அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து என்னோட கிச்சன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் நேரா பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குங்க என்னோட கிச்சன் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கனாவே ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் இப்படி தான் நான் organize பண்ணிருக்கேன் நான் ரொம்பலாம் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிற पर्सन ஆகறது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்றது தான் பாப்பேன் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீனா என்னோட டாப் ரூஃப் எப்படி இருக்கும் டாப்ல நான் என்னெல்லாம் வெச்சிருக்கேன் அப்படினா இது எங்க வீட்டுக்கார வேர் ஷிஃப்ட் முடிச்சதுனே இங்க தான் வந்து ஹெல்மெட் வைப்பார் ஏனா லட்சணம் அந்த ஹெல்மெட் தலை மேல போட்டு விளையாறது இல்லாம அந்த தூக்கியும் போட்டு விளையாடுவாங்க அதனால எங்க வீட்டுக்கார பயந்துட்டு கொண்டு வந்து மேலே வெச்சிருவாங்க நான் மோஸ்ட்லி கிச்சன்ங்கறதால நான் என்ன பண்ணுவேன் எல்லாமே மோஸ்ட்லி கவர்டா வைக்கணும்ன்றது வந்துட்டு நான் எப்பவுமே மைண்ட்ல இருக்கும் அதே மாதிரி நம்ம எந்த things யூஸ் பண்றோமோ அந்த things மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணனும் யூஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சேஃபா மேலே வெச்சணும் நான் நினைப்பேன் இதெல்லாம் வந்துட்டு அம்மா எனக்கு கல்யாணமான புதுசுல வாங்கி கொடுத்த சாமானலாம் அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லங்க மூணு பேர் தான் இருக்குன்றதால அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லதால நான் அதெல்லாம் எடுத்து மேலே வெச்சிட்டேன் இப்படி தான் என்னோட வீடு வந்து ஆர்கனைஸ்டா வெச்சிருப்பேன் அதே மாதிரி எந்த பொருள் நம்ம மேலே வெச்சிருந்தாலும் என்னென்ன பொருள் எங்கங்க இருக்குன்றது நம்ம ஞாபகம் வெச்சணும் அதே மாதிரி திடீர்னு நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றப்ப நம்ம அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணோம் இப்போ இந்த பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத things தான் நான் அங்க வெச்சிருக்கேன்றதால நான் அதை வந்து எப்பவும் எடுக்க போறதுன்றதால தான் அதை நான் இப்படி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன் அதே மாதிரி இது எப்ப மறுபடியும் நான் கீழ இறப்பனா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை at least நான் இது எடுத்து மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் நான் மேலே வந்து மறுபடியும் அதை வந்து நான் நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வெச்சிடுவேன் இப்படி தான் என்னோட கிச்சனை நான் வந்து ஆர்கனைஸா வச்சிருக்கேன் Next இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இது என்னோட கிச்சன் என்ட்ரன்ஸ் என்னோட கிச்சனுக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்க அப்படினா கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி தான் என்னோட செல்ஃப் இருக்கும் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் செகண்ட் செல்ஃப்ல வந்து சின்ன சின்ன கை கெட்டற மாதிரி சில பொருள் வேணும்ன்றதுக்காக வச்சிருக்கேன் இது வந்து third செல்ஃப் முக்கியமான ஐட்டம்ஸ் எங்க வைப்பேன் நெக்ஸ்ட் 4 5 மொத்தம் 5 செல்ஃப் இருக்கும் இப்படி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரே டிப்ஸ் நான் எப்பவுமே உங்க கூட ஷேர் பண்ணுவேன் நான் ஃபாலோ பண்றது உங்க கிட்ட நான் ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் வேற எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்ல இந்த நியூஸ் பேப்பர் நீங்க போடுறீங்க அப்படினா இப்போ இதுல வந்து இவங்க வந்து பாஸ்ட் அவே இறந்துட்டாங்க அப்படின கண்ணீரஞ்சலி அதுக்கு அப்புறம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கற மாதிரிலாம் அந்த போஸ்ட் இருந்துச்சு அப்படினா அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம படிச்சிருக்கோமோ படிக்கலையோ அது விஷயம் இல்ல அது பார்க்கறப்ப நம்ம கண்ணு தானா படிக்கிறது போகும் அப்ப அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் நமக்கு இருக்க கூடாது கிச்சன்ல அதனால நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நான் வந்து இருக்குமட ஒன்னு பாசிட்டிவ் வைப் இருக்குற மாதிரி நியூஸ் பேப்பரே நான் அப்படி தான் போடுவேனே நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ஃபுல் கிச்சன் வந்து வியூ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த ரொம்ப கியூட்டான கிச்சன் ரொம்ப கொஞ்சம் பெரிய கிச்சன் தான் எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே பிடிச்சது எதுனா என்னோட கிச்சன் தான் எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹாப்பியான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன் தான் நிறைய நாங்க இங்க நான் புது டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி एक्चुअली சொல்ல போனா நான் சமைக்க கத்துக்கிட்டதே இந்த இடத்துல தான் அதுக்கு முன்னாடி எனக்குலாம் பெர்ஃபெக்ட்டான குக்கிங் அப்படி எல்லாம் கிடையாது நான் குக்கிங்ல ஒரு 10% மட்டும் தான் நான் குக்கிங்ல வந்து வெல் குக்டு மீதி 90% ஜீரோ வந்தேன் இப்போ வந்து இங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயி நிறைய லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டதும் இந்த குக்கிங் இந்த இடத்துல தான் அதனால இந்த கிச்சன் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இது ரெண்ட் ஹோம்ன்றப்ப இது வந்து நம்ம வந்து இன்னொரு வீடு காலி பண்ணி போறப்ப இந்த கிச்சனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இங்க நான் சாமான வளக்கறப்போ அங்க எனக்கு மணி பிளான்ட்லாம் வெச்சிருப்பேன் அதையும் நான் பேசிக்கிட்டே தான் செய்வேன் அதே மாதிரி எனக்கு இந்த சிங்க் இந்த செல்ஃப் மட்டும் மோஸ்ட்லி நீட்டா இல்லனா எனக்கு ஏதோ ஒரு கிச்சன்ல மிஸ் ஆற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அதே மாதிரி கிச்சன் மோஸ்ட்லி எப்பவுமே நீட்டா இருக்கணும் நான் மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுவேன் எப்பலாம் நான் போர் அடிக்குதுனோ டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணுவேன் எடுத்து மறுபடியும் செஞ்ச வேலையை மறுபடியும் செய்வேன் அந்த பழக்கம் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க கிச்சன்ல இதுமா மணி பிளான்ட்லாம் வெச்சீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏன் கிச்சன் பக்கத்துல ஏனா என் கிச்சனுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்துட்டு இந்த மணி பிளான்ட் வைக்கிற மாதிரி எனக்கு ஃபெசிலிட்டி இருந்ததால நான் வந்துட்டு வெச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படினா நீங்க வெயிங்க. நான் மோஸ்ட்லி சாமான வளர்க்கறப்ப நான் டென்ஷன் ஆகாம டயர்ட் ஆகாம வளர்க்கிறதுக்கு ரீசன் யாருன்னா இந்த குட்டி பேபி மணி பிளான்ட் தான். இவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் நான் சாமானமும் வளர்க்குவேன். அதே மாதிரி காலையில எழுந்த உடனே அந்த சன்லைட் பட்டு அந்த ரே வரும் தெரியுங்களா, அந்த வாட்டரில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வரப்போ அந்த ரே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கலர்ஃபுல்லாக ரெயின்போ கலர் வரும். இங்கேருந்து தான் எனக்கு அந்த ஐடியாவே தோணுச்சு. அதே மாதிரி கிச்சனில் வந்து என்ன ஐட்டம்லாம் ரொம்ப முக்கியமாக வேணும்னா டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக இருக்கணுன்றது. நான் எனக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாது. ஒன்று ஏதாவது ஆயில் ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதுவும் யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது எண்ணெய் பட்டுட்டாலும் டக்குன்னு அதை தொடச்சிட்டாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும். அதே மாதிரி கிச்சன் ஏரியாங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஆக்சுவலி கிச்சன் வந்து நீ ரொம்ப நீட்டாகவும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி டேவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் சாமானை வளர்க்காமல் கிச்சனை அப்படியே கலரபடியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த கிச்சனை பார்க்குறப்பே நமக்கு வந்து மைண்டே ஒரு ஒரு சூப்பர் மைண்ட் இருக்குது. ஒரு மாதிரி கடுப்பாகவே காலையிலே சாமானம் வளர்க்கணுமா கவுக்கணுமா அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்கும். மோஸ்ட்லி நைட்டில் எல்லா வேலையும் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் விமனாக இருக்கிறப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மோஸ்ட்லி நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சா நாளைக்கு காலை கடகடகடன்னு அது ஆக்சுவலி வந்து ப்ரிப்பேர்டு பிளானாகவே இருப்பேன்றதால எனக்கு இந்த இடத்துல வந்து அதிகமான டென்ஷன்ஸ் இல்லை. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக என்னோடய கிச்சனோட நான் ரொம்ப நாள் கழிச்சதெல்லாம் இருக்குது. அப்புறம் லாக்டவுனில் கொஞ்ச நாள் வந்து என்னோடய கிச்சனை மிஸ் பண்ணேன். அப்புறம் இந்த கிச்சன் டூரில் வந்துட்டு எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுன்ற ஒரு 3 டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய லைஃப்பில் நான் என்னோடய லைஃப்பில் போக போக நானாக ரியலைஸ் பண்ண ஒரு 3 விஷயந்தான். ஃபஸ்ட் ஒன்று வந்து நியூஸ் பேப்பர் போடுறப்போ நம்ம வந்துட்டு நல்ல 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 பாசிட்டிவான நியூஸாக இருக்கிறப்போ அந்த நியூஸ் பேப்பர் ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோன்றதை விட படிக்காதவங்களாக இருந்தாலும் அந்த பிக்சர்ஸே அவங்கள வந்து எமோஷனல் ஆகும், பார்க்க தோணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நியூஸ் பேப்பரில் பாசிட்டிவாக இருக்கிறது பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம கீழே நியூஸ் பேப்பர் தான் போடுவோம். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த சில்வர் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கண்டெய்னராக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயில் ஐட்டம்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப லைஃப்பும் நல்லா இருக்கும். அடுத்தது லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா அந்த பொருள் மறுபடியும் நீங்கள் அங்கேயே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சமாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி ஒர்க்கிங் உமனாக வந்துட்டு இவ்வளோ வேலை செய்கிறீங்க இவ்வளோ பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த எடுத்த பொருளை அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னாவே நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுலேயே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.